வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் Black Thunder. Lucky, lucky. Lucky falls at Black Thunder. Ooty Main Road, Mettupalayam. மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வாழ்த்துகளோடும் வணக்கங்களோடும் வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அன்பர்களே, உலகத்தின் சிறிய நகரமாக வத்திக்கான் இருந்தாலும் உலகில் நடைபெறுகின்ற பெரிய பெரிய நல்ல மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. அதற்கான காரணம் நமது திருத்தந்தை ஒருவரே என்பது நாம் அறிந்ததாகும். திருத்தந்தையின் செயல்பாடுகள், அவரை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அவர் உலக மக்களுக்கு கொடுக்கும் செய்தி, வத்திக்கானின் சிறப்பம்சங்கள் மற்றும் திரு அவையின் செய்திகள் என பல சிறப்பான நிகழ்வுகளை உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சிதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றைய நிகழ்வில் இரு காரணங்கள் குறித்து கவலை தெரிவித்த திருத்தந்தை, கணினி வழியே கலைப்பணியுடன் இறைப்பணி, புனித யோசேப்பு மற்றும் கன்னி மரியாவின் திருமண ஓவியம், இசை வழியே இறைப்பணி செய்யும் பாடகர் என இன்னும் பல முக்கிய நிகழ்வுகள் இன்றும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். கடந்த வாரம் நடைபெற்ற திருத்தந்தையின் மூவேளை ஜபத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரண்டு நிகழ்வுகள் குறித்து தன்னுடைய கவலையை தெரிவித்தார். அந்த இரு நிகழ்வுகள் என்னவென்று அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். கடந்த ஞாயிறு நண்பகல் மூவேளை ஜப உரையின் இறுதியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தலைமையகமான கேபிட்டால் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை குறித்து தன் கவலையை வெளியிட்டார். வன்முறை எப்பொழுதும் சுய அழிவை ஏற்படுத்தும் என்பதை நான் மீண்டும் வற்புறுத்துகிறேன். வன்முறையால் எதுவும் கிடைக்கப் போவதில்லை, இழப்புத்தான் மிஞ்சும். கோப உணர்வுகளை கைவிட்டு பொறுப்புடன் செயல்படுவதுடன் அமெரிக்க சமுதாயத்தில் வேரூன்றியுள்ள ஜனநாயக மதிப்பீடுகளை பாதுகாத்து தேசிய ஒப்புரவை ஊக்குவிக்க உழைக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் ஆழ்ந்த பொறுப்புணர்வு வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் திருத்தந்தையர்கள் செய்வது போல சிஸ்டைன் சிற்றாலயத்தில் வத்திக்கான் ஊழியர்களின் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு வழங்க முடியாமல் போனதற்காக திருத்தந்தை வருத்தப்பட்டார். தொற்றுநோய் காரணமாக இந்த ஆண்டு இந்த பாரம்பரியம் ரத்து செய்யப்பட்டது. எவ்வாறாயினும் திருமுழுக்கிற்காக பதிவு செய்யப்பட்ட குழந்தைகளுக்காகவும் அவர்களின் பெற்றோர் மற்றும் ஞான பெற்றோருக்காகவும் எனது ஜபத்தை உறுதிப்படுத்த விரும்புகின்றேன். மேலும் இந்த காலகட்டத்தில் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவ அடையாளத்தை பெறுவதன் மூலம் மன்னிப்பு மீட்பின் அருளை பெறும் எல்லா குழந்தைகளுக்கும் எனது ஜபம் உண்டு. கடவுள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துமஸுக்கு பிறகு சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டிய நேரம் இது என்பதை நினைவு கூர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மூவேளை ஜபத்தை நிறைவு செய்தார். இம்மாதம் 6ஆம் தேதி அமெரிக்காவில் நடைபெற்ற வன்முறை குறித்து நாம் அறிவோம். அது குறித்த காணொளி ஒரு பார்வை. ஜனவரி 6 புதன்கிழமை எதிர்பாராத நிகழ்வாக வாஷிங்டன் நகரில் அமைந்துள்ள கேபிட்டால் பாராளுமன்ற கட்டிடத்தின் மீது அதிபர் டிரம்ப் அவர்களின் ஆதரவாளர்கள் 2020 தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்குதல்கள் நடத்தினர். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ள அதே வேளையில் அந்நாட்டில் நிலவும் அரசியல் குழப்பத்தின் மத்தியில் வாழ்ந்து வரும் அந்நாட்டு கிறிஸ்தவ சபைகளுக்கு தனது ஆதரவையும் வெளியிட்டுள்ளது. உலக கிறிஸ்தவ சபைகள் மாமன்றத்தில் சில மணி நேரம் கழித்து நாடு முழுவதும் உள்ள கத்தோலிக்க தலைவர்கள் வன்முறையை கண்டித்து அமைதிக்கு அழைப்பு விடுத்தனர்.
வாஷிங்டனின் பேராயர் கர்தினால் வில்டன் கிரகோரி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கர்கள் அந்த கட்டிடத்தில் பொதிந்துள்ள சுதந்திரத்தின் மரபு அவமதிக்கப்பட்டு இழிவுபடுத்தப்படும் போது வன்முறையாக்கப்பட்டுள்ளதாக உணர வேண்டும் என்று கூறினார். புதன்கிழமை அன்று நடந்த நிகழ்வுகளை கண்டிக்க பல அமெரிக்க ஆயர்கள் சமூக ஊடகங்களில் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டனர். சிகாகோவின் கர்தினால் பிளேஸ் கியூபிச் அவர்கள் ஒரு அறிக்கையில், தேசபக்தியுள்ள எந்த அமெரிக்கரையும் மற்றும் உண்மையுள்ள எந்த கத்தோலிக்கரின் மனசாட்சியையும் இந்நிகழ்வு அதிர்ச்சிக்குள்ளாக்க வேண்டும் என்று கூறினார். அமெரிக்க ஆயர்களின் தலைவர் லாஸ் ஏஞ்சல்ஸின் பேராயர் ஜோஸ் ஹெச் கோமஸ் அவர்கள், அதிகாரத்தின் அமைதியான மாற்றம் இந்த மாபெரும் தேசத்தின் அடையாளங்களில் ஒன்றாகும். அமெரிக்க தலைமையிடத்தில் நடைபெற்ற வன்முறையை கண்டிப்பதில் நான் நல்ல விருப்பம் உள்ளவர்களுடன் சேர்கிறேன் என்று கூறினார். சமாதானம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டு காங்கிரஸ் மீண்டும் கூடிய பின்னர் சபாநாயகர் நான்சி பெலோசி அவர்கள், நான் ஜபத்தில் பெரிய நம்பிக்கை கொண்டவள், பூமியில் அமைதி நிலவட்டும், அது நம்மிடமிருந்து தொடங்க ஜெபிப்போம் என்றது குறிப்பிடத்தக்கது. திரு அவைக்கு தன்னாலான பணிகளை சிறப்பாக செய்த சுவிஸ் நாட்டு கர்தினால் ஒருவர் மன்னக வாழ்வை முடித்துவிட்டு விண்ணக வாழ்வு நோக்கி பயணித்துள்ளார். அந்த கர்தினால் யார் என்று அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். சுவிட்சர்லாந்து நாட்டின் செயின்ட் லியோனர் என்ற ஊரில் தன் 88வது வயதில் இறைவனடி சேர்ந்த கர்தினால் ஹென்றி ஸ்குவேரி அவர்கள் 1957 ஆண்டில் அருள் பணித்துவ வாழ்வுக்கும், 1977 ஆண்டில் ஆயர் பணிக்கும் அருள்பொழிவு செய்யப்பட்டார். கர்தினால் ஸ்குவாரி அவர்களின் மரணத்தை அடுத்து திரு அவையில் மொத்த கர்தினால்களின் எண்ணிக்கை 228 ஆகவும், இவர்களில் திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் தகுதியுடைய 80 வயதுக்கு உட்பட்ட கர்தினால்களின் எண்ணிக்கை 128 மாறின. 1991 ஆண்டு ஜூன் 28 கர்தினாலாக உயர்த்தப்பட்ட இவரை திருத்தந்தை புனித 2 யோவான் பவுல் அவர்கள் திருவழிபாடு மற்றும் அருள்பணியாளர் பேராயங்களுக்கு உறுப்பினராக நியமித்தார். 1988 ஆண்டு ஜூன் மாதத்தில் இவரது சியான் மறை மாவட்டத்தில் பேராயர் மார்சல் லிஃபேவர் அவர்கள் திருத்தந்தையின் ஒப்புதலின்றி 4 ஆயர்களை திருநிலைப்படுத்தியதைத் தொடர்ந்து திரு அவையில் ஏற்பட்ட பிரச்சினையில் ஒன்றிப்புக்காக குரல் கொடுத்தவர் கர்தினால் ஸ்குவாரி என்பது குறிப்பிடத்தக்கது. உருகுவே நாட்டைச் சேர்ந்த குஸ்மான் என்பவர் பல ஆண்டுகளாக வத்திக்கானில் மிக உயர்ந்த பதவி வகித்து வந்தார். தற்போது அவர் வத்திக்கானுக்கான உருகுவேயின் புதிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. உருகுவேயை சேர்ந்த கூஸ்மன் கேரிக்குரி அவர்கள் பல ஆண்டுகளாக வத்திக்கானில் மிக உயர்ந்த இடத்தில் இருந்தார். அதாவது, இவர் பொதுநிலையினருக்கான துறையில் பணியாற்றினார். மேலும் லத்தீன் அமெரிக்காவிற்கான திருப்பீட ஆணையத்தின் துணைத் தலைவராக இருந்தார். ஏறக்குறைய 50 ஆண்டுகளில் 5 திருத்தந்தையருக்காக பணியாற்றிய இவர் 2019 ஏப்ரலில் ஓய்வு பெற்றார். தற்போது இவர் ஒரு தூதராக அவரது நாட்டிலிருந்து வத்திக்கானுக்கு திரும்புகிறார் என்பது கூடுதல் சிறப்பு. கொரோனா தடுப்பூசி குறித்த பல கேள்விகள் நம்மிடம் மட்டுமல்ல உலகளவிலும் உள்ளன. அதனை குறித்த தார்மீக சவால்கள் என்ன என்று திரு அவை கூறுவதை அறிய இதோ இந்த காணொளியை பாருங்கள். சார்லாட் லோசியர் இன்ஸ்டிடியூட்டின் ஆராய்ச்சியாளர்கள் ஆஸ்ட்ராஜெனிகாஸ் போன்ற தடுப்பூசிகளுக்கு ஃபைசஸ் அல்லது மாடர்னாஸை விட அறநெறி பிரச்சினைகள் ஏன் உள்ளன என்பது குறித்து விளக்கினார்கள். காரணம், அவர்கள் தயாரிப்பில் கருச்சிதைவு செய்யப்பட்ட உயிர்களின் திசுக்களை பயன்படுத்துகின்றனர். ஃபைசர் மற்றும் மாடர்னா தடுப்பூசிகள் பரிசோதிக்கப்பட்ட போது அந்த கட்டத்தில் அவை கருச்சிதைவு செய்யப்பட்ட உயிர்களின் திசுக்களை பயன்படுத்தின. இது தடுப்பூசியின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தியில் ஒரு சிறிய பகுதியாக இருந்தது. எனவே இதில் அறநெறி சிக்கல் உள்ளது. இது கருச்சிதைவு செய்யப்பட்ட உயிர்களின் திசுக்களை நிலையான உற்பத்திக்கு பயன்படுத்துகிறது. டிசம்பர் 14 அன்று கத்தோலிக்க ஆயர்களின் அமெரிக்க மாநாடு இந்த அறநெறி பிரச்சினையை சுட்டிக்காட்டியது. ஆனால் மாற்றியில்லாத நிலையில் தடுப்பூசி போடுவது உரிமம் என்று கூறியது. ஏனெனில் பொதுவான நன்மை ஆபத்தில் உள்ளது. சில நாட்களுக்கு பிறகு வத்திக்கான் இந்த நிலையை உறுதிப்படுத்தியது. ஏனெனில் தடுப்பூசி பெறுபவருக்கு கருக்கலைப்பு செய்வதில் நேரடி தொடர்பு இல்லை. Per recuperare del materiale biologico che in qualche modo entrasse nella produzione del தடுப்பூசி என்பது தனி மனிதனின் நலனை காப்பது மட்டுமல்ல, இதில் பொது நலமும் அடங்கியுள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டி, நாம் இந்நோயை பெற்று
அதனை பிறருக்கு பரவி விடாமல் இருக்க இத்தடுப்பூசியை பெறுவது அத்தியாவசியமாகிறது என்னும் நிலையில், மக்களின் நலனை காப்பது அனைவரின் கடமை என்ற உணர்வுடன் தடுப்பூசிகளை பெறுவதற்கு தடை ஏதும் இல்லை எனவும் விசுவாச கோட்பாட்டு பேராயத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தடுப்பூசிகளை வழங்கும் மருத்துவ பணியாளர்களுக்கோ தடுப்பூசிகளை பெறுபவர்களுக்கோ மன உறுத்தலை தராத வகையில் மருந்துகளை தயாரிக்குமாறு அரசுகளிடமும் மருந்து நிறுவனங்களிடமும் விண்ணப்பித்துள்ளது. வத்திக்கான் இந்த பொருட்களுடன் தொடர்ந்து மருந்துகளை உற்பத்தி செய்யக்கூடாது என்று மருந்து நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்களின் பொறுப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளது. சார்லட் லோசியார் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தைச் சேர்ந்த கிரேசி போசோ கிறிஸ்டி அவர்கள் கருச்சிதைவு செய்யப்பட்ட உயிர்களின் திசுக்களிலிருந்து எடுக்கப்பட்ட உயிரணுக்களை அடிப்படையாக கொண்டு தடுப்பூசிகளை உருவாக்கும் போது அதிக செலவு குறைவு என தயாரிக்கப்படுவதற்கான காரணத்தை விளக்குகிறார். உற்பத்தி செய்யப்படும் பெரும்பாலான தடுப்பூசிகள் அவற்றின் உற்பத்திக்கு கருச்சிதைவு செய்யப்பட்ட உயிர்களின் உயிரற்ற செல்களை பயன்படுத்துகின்றன. மாற்று கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு வழங்கப்படும் தடுப்பூசியை நீங்கள் எடுக்க வேண்டும். நோயாளியாக எந்த அறநெறி சிக்கலும் இல்லை. இருப்பினும் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், மருந்து நிறுவனங்களுக்கு இந்த சூழலில் உரிமம், அறநெறி மற்றும் நெறிமுறை வழிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும். நுகர்வோர் என்ற வகையில் நமக்கு அந்த சக்தி இருக்கிறது. COVID-19 கொள்ளை நோயின் பாதகமான விளைவுகளுக்கு தீர்வு காணும் நோக்கத்துடன் திருத்தந்தையின் பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்டுள்ள வத்திக்கான் COVID-19 கழகமும் பாப்பிரை வாழ்வு அறக்கட்டளையும் இணைந்து இந்த கொள்ளை நோயை தடுக்கும் ஊசி மருந்துகள் குறித்து 20 கருத்துக்கள் அடங்கிய ஓர் அறிக்கையை வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வத்திக்கானின் மையத்தில் வரலாற்று நினைவு சின்னங்களாக அறியப்படும் அறக்கட்டளை ஒன்று தன்னுடைய 300th ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. அது குறித்த விரிவான தகவல்கள் இதோ உங்களுக்காக. ரோம் நகரின் மையத்தில் அமைந்து மேலும் சில வரலாற்று அடையாளங்களால் சூழப்பட்டு மறைக்கப்பட்ட மூலையில் புனிதர்களான யோவான் மற்றும் பவுல் பசிலிக்காவிற்கு அடுத்ததாக அமைந்துள்ளது இந்த பேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் சபைக்கான இல்லம். இவர்கள் பொதுவாக பேஷனிஸ்ட்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். துல்லியமாக இங்குதான் இவர்களின் நிறுவனர் புனித சிலுவை பவுல் வாழ்ந்து தனது கடைசி நாட்களை கழித்தார். பேஷனிஸ்ட்ஸ் இப்போது தங்கள் சபை நிறுவப்பட்ட 300th ஆண்டை கொண்டாடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை எல்லா மனிதர்களுக்கும் படைப்புக்கும் இயேசுவின் அன்பின் இறுதி வெளிப்பாடு என்று அறிவித்த 300 தான் இந்த கொண்டாட்டம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த சபையை சார்ந்தவர்களை உற்சாகம் மற்றும் நம்பிக்கையின் செய்தியுடன் வாழ்த்தினார். யூபிலி ஆண்டை கொண்டாட திருத்தந்தை எங்களுக்கு அனுமதி வழங்கியிருப்பதால் நாங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். திருத்தந்தை எங்களுக்கு முன்வைத்த சவால் திருச்சபையில் எங்களுடைய மறைபரப்பு பணி கொள்கையை நினைவூட்டுகிறது. மேலும் மிகுந்த ஊக்கத்தோடு நாங்கள் பேஷனிஸ்ட்களாக எப்படி இருக்கிறோம், திருச்சபையிலும் உலகிலுள்ள எங்களுடைய பணியை எவ்வாறு வாழ்கிறோம் என்பதை புதுப்பிக்க சவால் விடும்படி அமைந்துள்ளது. இதுவே எங்களை மிகவும் தொட்டது. யூபிலி ஆண்டு என்பது சபையின் மகத்துவம் அல்லது வெற்றிகளின் கொண்டாட்டம் அல்ல என்ற சுப்பீரியர் ஜெனரல் அருட்தந்தை ஜோக்கிம் ரெகோ அவர்கள், இந்த 300 கடவுளின் ஆசீர்வாதங்களின் கொண்டாட்டம், எண்ணற்ற உறுப்பினர்களின் நம்பிக்கையின் கொண்டாட்டம் என்றும் கூறினார். பேஷனிஸ்ட் சபையை பொறுத்தவரை தற்போதைய யூபிலி ஆண்டானது ஆன்மீக புதுப்பித்தல், வளர்ச்சி மற்றும் பணிவாழ்வை மறுமதிப்பீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகும். இது அவர்கள் தேர்ந்தெடுத்த மைய கருத்தான ரெனியூவிங் அவர் மிஷன், கிராட்டிடியூட், ப்ராஃபசி அண்ட் ஹோப் என்பதில் பிரதிபலிக்கிறது. தற்போதைய தொற்றுநோய் காரணமாக அந்தந்த நாட்டில் உள்ள சபை இல்லங்களில் கொண்டாட்டங்கள் நடத்தப்படும். இந்த சமூகங்கள் உலகளவில் அமைந்துள்ளதோடு சுமார் 2000 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. கொண்டாட்டங்கள் இங்கு ரோமில் அதிகம் கவனம் செலுத்தப்பட்டாலும் உலகெங்கிலும் உள்ள எங்கள் எல்லா சமூகங்களையும் கேட்டுக்கொள்வது எங்கள் முக்கியத்துவமாக உள்ளது. நாங்கள் 63 நாடுகளில் இருக்கிறோம். அவர்கள் அனைவரையும் தங்கள் மக்களுடன் உள்ளூரில் கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திட்டமிட்ட அனைத்து கொண்டாட்டங்களும் இயேசுவின் பாடுகளை நினைவுபடுத்தி உயிரோடு வைத்திருப்பதற்கான உறுதிப்பாட்டை ஆழப்படுத்தும் நோக்கில் இருக்க வேண்டும் என்று சுப்பீரியர் ஜெனரல் அருட்தந்தை ஜோக்கிம் ரெகோ விளக்கினார். அதே நேரத்தில் உலகின் தற்போதைய சவால்களுக்கு மத்தியில் இந்த நினைவை மேம்படுத்துவதற்கான புதிய மற்றும் சமகால வழிகளை கண்டுபிடிப்பதில் இவர்கள் உறுதியாக உள்ளனர்.
தியானங்கள், ஜப கூட்டங்கள் மற்றும் மாதாந்திர தியானம், ஆன்மீக வழிநடத்துதல் மற்றும் பங்கு தளத்தில் மக்களோடு உள்ள தொடர்பை தொடர்தல் போன்ற செயல்கள் நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். குறிப்பாக தேவைப்படும் நபர்கள் மீது உள்ளது. இந்த பேஷனிஸ்ட் கடந்த நவம்பர் 22 தேதி தங்கள் யூபிலி ஆண்டை புனிதர்களான யோவான் மற்றும் பவுல் பசிலிக்காவில் புனித கதவை திறந்து தொடங்கினர். இது 2022 ஜனவரி 1 வரை தொடரும். துல்லியமாக சொல்ல வேண்டுமென்றால் புனித சிலுவை பவுல் அவர்கள் 40 நாள் தியானம் முடித்து சபையின் விதிமுறைகளை எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனக்கு சரியான துணையை தேர்ந்தெடுப்பதற்காக பல இணையதளங்கள் செயல்படுகின்றன. அவற்றை எளிமையாக கையாள செக்லிஸ்ட் என்ற புதிய இணையதளம் ஒன்று வெளிவந்துள்ளது. அது குறித்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. நீங்கள் டேட்டிங் காட்சியில் புதியவராக இருந்தாலும் அல்லது ஒரு வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க விரும்பினாலும் உங்கள் காதல் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள சரியான நபரை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்றாகும். உண்மையில் இந்த முடிவு எப்போதும் எளிதானது அல்ல. ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது சரியான தேர்வுகளை செய்ய ஒரு குறிப்பிட்ட அளவுகோல் பட்டியல் மக்களுக்கு உதவ முடியுமா என்று பலர் கேட்கலாம். ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது கவனிக்க வேண்டிய குறிப்பிட்ட விஷயங்களின் பட்டியலை நூலாசிரியர் ஜோஸ் பிராகே தயாரித்துள்ளார். பட்டியலில் உள்ள முதல் மற்றும் மிக முக்கியமான உதவி குறிப்புகளுள் ஒன்று, ஒருவரை நேசிப்பதும் காதலில் விழுவதும் ஒன்றல்ல என்பதை வேறுபடுத்துகிறது. மோகம் குறையும் போது ஒருவர் அந்த நபரை நன்கு அறிய தொடங்குகிறார். மேலும் அவர்களின் குறைபாடுகளுடன் கூட அவர்களை நேசிக்க முடியும். அதனால்தான் இந்த முதல் முனை மிகவும் முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். ஒரு குழப்பத்தில் சிக்காதீர்கள் என்ற தலைப்பில் உள்ள மற்றொரு முக்கியமான உதவி குறிப்பு, ஒருவரை எப்படி விரும்புவது அல்லது காதலிப்பது என்பது தன்னிச்சையானது என்பதை பற்றி பேசுகிறது. அவர்கள் யாரை நேசிக்க தேர்வு செய்கிறார்கள், இறுதியில் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்பதற்கான பொறுப்பை ஒருவர் ஏற்க வேண்டும். நீங்கள் ஒரு நபரிடம் எவ்வளவு உடல் ரீதியாக ஈர்க்கப்படுகிறீர்களோ, ஒரு பையன் எவ்வளவு அழகாக இருந்தாலும் ஒரு பெண் எவ்வளவு பெரியவளாக இருந்தாலும் பல அத்தியாவசிய பண்புகள் மற்றும் மதிப்புகள் இல்லாத ஒருவருடன் உறவை தொடங்கினால் நீங்கள் குழப்பத்தில் சிக்கலாம். அவற்றை உங்கள் மனம் சொல்லவும் கேட்கவும் முடியும். ஒரு தீவிர உறவில் ஈடுபடுவதற்கு முன்பு டேட்டிங் ஆரம்ப கட்டங்களில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என இந்த சரிபார்ப்பு பட்டியலில் உள்ள பிற உதவி குறிப்புகளாக டேக் இட் ஈஸி, அ லிட்டில் டிஸ்டன்ஸ் டஸ் நாட் ஹர்ட் மற்றும் வாட்ச் அவுட் ஃபார் தி லேசி ஒன் போன்றவைகளை இந்நூல் ஆசிரியர் அறிவுறுத்துகிறார். இதில் 18 உதவி குறிப்புகள் உள்ளன. முக்கியமானது தலைப்பின் 2 பகுதி. அதில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது தனிநபரின் விருப்பம். ஆரோக்கியமான மற்றும் அர்த்தமுள்ள அன்பை கண்டுபிடிப்பதற்காக சரியான தேர்வுகளை எடுக்க இவை மற்றும் மீதமுள்ள உதவி குறிப்புகள் உங்களுக்கு உதவும் என்று நூலாசிரியரான ஸ்பானிஷ் அருட்தந்தை விளக்குகிறார். இது உங்கள் வாழ்க்கையை வளமாக்குகிறது மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மகிழ்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது என்றால் அது மிகையல்ல. இசை வழியே இறைப்பணி செய்யும் பலரை பற்றி நாம் நமது நிகழ்ச்சியின் வழியே தெரிந்து கொண்டுள்ளோம். அதே போன்று கலை வடிவில் நற்செய்தி அறிவிப்பு பணி செய்யும் ஒருவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா? இதோ இந்த காணொலியை பாருங்கள். கோரி ஹெய்மன் கலை உலகில் உள்ள அனைத்து வர்த்தகங்களின் நிபுணராக திகழ்கிறார். இவர் கிராஃபிக் வடிவமைப்பு, புகைப்படம் எடுத்தல் மற்றும் வீடியோ தயாரிப்பு ஆகியவற்றில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் இவர் தனது படைப்பு பார்வையை பயன்படுத்தி அனைத்து வகையான கலைஞர்களையும் ஒரு எளிய நோக்கத்திற்காக ஒன்றிணைக்கிறார். கத்தோலிக்க ஓவியர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், போதகர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கட்டட கலைஞர்கள் மற்றும் பலரை கொண்ட ஒரு கூட்டு படைப்பாக வெளியிடப்பட்ட தி கிரெடிட்டட் புத்தகம்தான் அவருக்கு பிடித்தது என்று அவரே கூறுகிறார். எடுத்துக்காட்டாக கோரி அவர்களின் கூற்றுப்படி, அவர்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்ளும் விஷயங்களில் விவிலியத்திலிருந்து உத்வேகம் தரும் 5 வார்த்தைகள் தங்கள் வேலையை ஊக்குவிக்கின்றன என்று கூறுகிறார். முதல் 5 வார்த்தைகள், இன் தி பிகினிங் காட் கிரியேட்டட், இதுவே கடவுள் செய்த முதல் விஷயம் என்றால், நான் உருவாக்கும் ஒவ்வொரு முறையும் அல்லது எனது சக கலைஞர் உருவாக்கும் போதும் கடவுள் செய்த முதல் செயலை பற்றி நாங்கள் பகிர்கிறோம். கடினமான மகப்பேறை அனுபவிக்கும் போதும் தனது ஓவியத்திற்கு உதவிய அவரது மனைவி உட்பட தனது வாழ்க்கையில் வெவ்வேறு நபர்களிடமிருந்து
இருந்து இவர் பெற்ற உத்வேகம் மற்றும் ஊக்கத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறுகிறார். நான் மீண்டும் கலையை உருவாக்க தொடங்கியதிலிருந்தே உணர்கிறேன். நான் உலகத்தை வண்ணத்தில் பார்க்கிறேன். உலகில் வண்ணத்தை தீட்டுவது எப்போதும் வரவேற்கத்தக்கது. மேலும் அழகு உலகை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையால் இயக்கப்படும் கோரி போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிவது மகிழ்ச்சி அளிக்கிறது. இத்தாலிய ஓவியர் ரஃபேல் அவர்களால் வரையப்பட்ட புனித யோசேப்பு மற்றும் கன்னி மரியாவின் திருமண நிகழ்வு குறித்த ஓவியம் ஒன்றினை பற்றி அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். 2020 ரஃபேலின் மறைந்த 500th ஆண்டு நிறைவை குறித்தது. அவரது மிக முக்கியமான படைப்புகளில் ஒன்றான லோ ஸ்பொசலைசியோ என்ற ஓவியம் தி மேரேஜ் ஆஃப் தி விர்ஜின் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. ரஃபேல் படைப்பானது காட்சிக்கு வைக்க விரும்பிய அதே இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அது மிலனில் உள்ள பினகோட்டிகா தே பிரராக்கு வருவதற்கு முன்பு பல உரிமையாளர்களை கடந்து வந்துள்ளது. அதை இங்கு இப்போது காணலாம். இப்போது அதை அதன் அசல் இருப்பிடத்திலும் அசல் ஃப்ரேமிலும் காணலாம். மேலும் இந்த தருணத்தில் அது மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த படைப்பு மிகவும் இளம் வயதினரான புனித யோசேப்பை காட்டுகிறது. மேலும் முந்தைய பாரம்பரியத்தை மீறுகிறது. சமீபத்திய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு முழுமையான அதிசயம் கலை நிறுவனங்களில் நிபுணத்துவம் பெற்ற இந்த நிறுவனத்தால் சாத்தியமானது. அதாவது லியனார்டோவின் சினாக்கிள் 16.1 ஜிகா பிக்சல் படத்தையும் இவர்கள் தயாரித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இசை வழியே நற்செய்தி அறிவிப்பு பணி செய்யும் பாடகர் ஒருவரை பற்றி அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். அரிசோனாவை பூர்வீகமாக கொண்ட இவர் பெயர் வியானா கார்சியா. வளர்ந்து வரும் 21 பாடகரான இவர் நற்செய்தி அறிவிப்போர் வீட்டில் வளர்ந்தார். என் அப்பா இறை ஊழியத்தின் ஒரு அங்கமாக இருப்பதை நான் எப்போதும் பார்ப்பதால் இசை மூலம் நற்செய்தி அறிவிக்க நான் விரும்புகிறேன் என்று உணர்ந்தேன். என் தந்தை எப்போதும் ஒரு பெரிய உந்து சக்தியாக இருந்தார். கடவுளை பின்தொடரவும் அதன் மூலம் என்னை வெளிப்படுத்தவும் என் பெற்றோர் இருவரும் எப்போதும் என்னை ஊக்குவித்தனர். அவர்கள் நிச்சயமாக எனக்கு மிகவும் ஆதரவாக இருந்தார்கள். வியனா தனது சமூகத்தில் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கான ஆர்வத்துடன் இசையின் மீதான தனது ஆர்வத்தை இணைக்கிறார். இவர் தற்போது ஓர் இளையோர் குழு தலைவராக உள்ளார் மற்றும் கத்தோலிக்க மறைபரப்பு பணியாளராக தனது சாட்சியை பயன்படுத்தி தனது பங்கு, மாநிலம் மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள மற்ற இளைஞர்களை ஊக்குவிக்கிறார். மெக்சிகோவில் ஒரு முழுநேர மறைபரப்பு பணியாளராக பணியாற்றுவது இவரது ஆன்மீக வாழ்க்கையில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று கூறுகிறார். பல காரணங்களுக்காக நான் இந்த பாடலுடன் மிகவும் இணைந்திருப்பதாக உணர்கிறேன். வயதான விதவை பெண் தனது கடைசி 2 நாணயங்களை கொடுக்கும் மார்க்கு நற்செய்தி 12 அதிகாரத்தில் உள்ள வரிகளால் ஈர்க்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் உண்மையில் நான் எல்லாவற்றையும் கைவிட்டுவிட்டு கடவுளால் ஈர்க்கப்பட்டேன். கடவுளுக்கு என் அனைத்தையும் கொடுப்பது எப்போதுமே எனக்கு ஒரு நினைவூட்டல் என்று நான் நினைக்கிறேன். வியானா கார்சியா அவர்கள் ஆங்கிலம் மற்றும் ஸ்பானிஷ் மொழிகளில் பாடுகிறார். மேலும் ஏற்கனவே தனது முதல் ஆல்பத்தை கடந்த ஆண்டு வெளியிட்டார். குறிப்பாக புனித செசிலியாவின் திருவிழா நாளில் அதை வெளியிட்டார். தற்போது தனது சொந்த பாடலை வெளியிடும் பணியில் ஈடுபட்டுள்ளார். நான் உண்மையில் 2 முன்பு எனது முதல் பாடலை எழுதினேன். ஆகவே இறைவன் வேறு எவ்வாறெல்லாம் என்னை ஊக்குவித்துள்ளார், வேறு எதை நான் இங்கே வெளிப்படுத்த முடியும் என்று உங்களுக்கு இனி தெரிய வரும். மேலும் வியனா கூறுகையில், இறைவனின் கருவியாகவும் பணியாற்றுவேன், இதனால் பலர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம் என்பதோடு தனது இசையுடன் அதிக இளைஞர்களை அணுகவும் திட்டமிட்டுள்ளார் என்பது பாராட்டுக்குரியது. என் அன்பர்களே, இந்த வாரம் வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியின் வழியே திருத்தந்தை மற்றும் வத்திக்கானின் கடந்த வார உலகை கண்டு ரசித்தீர்கள் அல்லவா? இதே போன்று மீண்டும் அடுத்த வாரம் வேறு சில புது நிகழ்வுகளோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மரியன் மைந்தன் தமிழ் ஜோ. நன்றி, வணக்கம். மரியே வாழ்க.
வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் Black Thunder. Lucky, lucky. Lucky falls at Black Thunder. Ooty Main Road, Mettupalayam.